பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற்றவர்களில் 80% பேர் பெண்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் தான் எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நகர்ப்புற வளர்ச்சி மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் அம்ருத் திட்டங்களின் கீழ் 75 நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் பிரதம மந்திரியின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 75,000 பயனாளிகளுக்கு பிரதமர் வீடுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 2014 ஆண்டிற்கு முன்பு சுமார் 13 லட்சம் வீடுகள் மட்டுமே பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதாகவும், ஆனால் தமது தலைமையிலான ஆட்சியில் 50 லட்சம் வீடுகள் பயனாளிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவ்வாறு வழங்கப்பட்ட 80% வீடுகளின் உரிமையாளர்களாக பெண்கள் உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். से जुड़े 75 प्रोजेक्ट्स विकास के उसका भी शिलान्यास और लोकार्पण किया गया है। आज ही यूपी के 75 जिलों में 75,000 लाभार्थियों को उनके अपने पक्के घर की चाबियां भी मिली है। ये सभी साथी इस वर्ष दशहरा, दिवाली, छठ, गुरुपर्व, ईद ए मिलाद, आने वाले अनेकों उत्सव अपने नए घर में ही मनाएंगे. காணொலி காட்சி வாயிலாக பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் சுமார் 3 கோடி ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதாரம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். तो बबीता जी बताइए, आप क्या करते हैं? आपका परिवार क्या करता है? हम तो घर पे ही रहते हैं सर, हमारे पति करते हैं काम. ये घर से मैं देर से आते हो तो आप डांटती होगी. जी सर. हाँ, ये कि प्रधानमंत्री स्वनिधि योजना है और हमारा यहाँ मकान है, तो हम चाहते हैं इससे जुड़ना, तो वो आपको 10,000 रुपया देंगे. மாதந்தோறும் சுமார் 6 லட்சம் கோடி பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தில் இந்தியா புதிய சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் உலகத்திற்கு ஏற்றவாறு இந்தியா தமது பயண பாதையை மாற்றியிருப்பதை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். லக்னோ பாபா சாஹேப் PR அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இருக்கையை பிரதமர் தொடங்கி வைத்தார். முன்னதாக லக்னோவில் நகர்ப்புற கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தூய்மை இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் போன்ற மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். அப்போது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் உடனிருந்தனர்.